புதிய தகவல்களுக்கு இன்மதியுடன் இணைந்திருங்கள். செங்கல்பட்டு பக்கத்தில் திருக்கழுக்குன்றத்தைச் சேர்ந்த இயந்திர பொறியாளரான இறையழகன் தமிழ் நிலம் தமிழ் பண்ணை என்ற பெயரில் மரம் வளர்ப்பு பண்ணையை 14 ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கியிருக்கார். இவரோட பண்ணை திட்டம் தமிழ்நாட்டின் முன்மாதிரியாக பேசப்படுது. சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதில் முன்மாதிரியாக செயலாற்றி வரும் இறையழகனுக்கு பல விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் தனது அனுபவங்களை இன்மதி இணையதளத்துடன் பகிர்ந்துக்கிறார். வாங்க, அவருடனான உரையாடலை தொடங்கி இந்த பண்ணை திட்டத்தை பற்றி மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். ஐயா, இந்த பண்ணை நீங்கள் வந்து உருவாக்குறதுக்கு உங்களுடைய ஆரம்பகட்ட திட்டம் என்னவாக இருந்தது? எந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு யோசனை நீங்கள் பண்ணீங்க? ஐயா, நம்மாள் வர 1998 சந்தித்தேன். இங்கே பக்கத்தில் கல்பாக்கத்தில் எனக்கு நண்பர் வீட்டில். அதுக்கு முன்னே என்னுடைய குடும்பம் வந்து வேளாண்மை குடும்பம் தான். அப்பா, தாத்தா எல்லாருமே உழவு தொழில் செய்யணும். அது என்னுடைய மனதில் இருக்குது. நான் இயந்திர பொறியாளராக இருந்தாலும் இந்த வேளாண்மை கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்வத்தில் இருந்தேன். அப்போ ஐயாவை சந்திக்க சொல்ல, இப்போ நடக்கிற வேளாண்மையே கிடையாது, அது வந்து ஒரு நிறுவனங்களுக்காக உழவர்கள் அவங்களுடைய உழைப்பை கொட்டி கொடுக்குறாங்க அப்படின்ற இது அவர் நல்லா உணர்த்தினார். அதுவும் இல்லாமல் அவங்க விளைவிக்கிற பொருள் எதுவுமே தரமானது கிடையாது, மனிதர்கள் உட்கொள்கிற தகுதி கிடையாது, எல்லாமே விஷமானது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உணர்த்தினார். சரி, ஐயாவோட பயணிக்கலாம் அப்படின்ற இதில் தான் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும்னு எனக்கு ஆர்வம். எல்லோரும் மாதிரி நெல் கரும்பு வேர்களில் அதையும் இயற்கையாக பயிரிடல் இல்லாமல் ஐயா சொல்லுவார் அடிக்கடி, விவசாயத்தை நம்ம பண்ணக்கூடாது யாப்பார், விவசாயத்தை இயற்கை பண்ணணும், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும், நம்ம ஒரு எளிய நுகர்வோராக இருக்கணும், நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும்தான் நுகர்வோனும், நம்ம விவசாயத்தை நம்ம செய்யக்கூடாதுன்னு. நம்ம செய்யாமல் இருக்க முடியாது, அதற்கான ஒரு சின்ன ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்தாலே போதும், பெரிய அளவில் நம்ம வேலை செய்யக்கூடாது, உழைக்கக்கூடாது விவசாயத்துக்காக அப்படின்ட்டு. அதை நான் அவர்கிட்ட ஐயா கிட்ட இருக்க நிறைய ஆலோசனை கலந்து இது மாதிரி ஐயா சொல்லுவார், உணவு விவசாயத்தினுடைய வயசே 10,000 ஆண்டுகள் தான், அதுக்கு முன்னே யாரும் விவசாயம்லாம் பண்ணலை, மக்கள் அப்பவும் மக்கள் ஜனத்தொகை இருந்தது, அவங்க எப்போன்னா காட்டிலேருந்து உணவு கிடைச்சிது, அது மாதிரி காடுகளை உருவாக்கினா காட்டிலேருந்து காடுகளை உருவாக்கி அந்த காட்டில் நம்ம உணவையும் பயிரிட்டுக்கணும்னா பழைய நிலைக்கு போகலாம், உணவு தரமாக இருக்கும், நஞ்சு இல்லாத இருக்கும், வளமாக இருக்கும், ஒரு சத்தான உணவு கிடைக்கும் நம்ம காட்டிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அதை முன்னிறுத்தி தான் இங்கே உணவு காடு, தமிழ் நிலம் தமிழ் பண்ணை உணவு காடுன்னு மரங்கள் நிறைய வச்சிருக்கோங்க. மரங்களுக்கு இடையே உணவும் நம்ம பயிரிடும், காய்கறி பழங்கள் இன்னும் கிழங்கு வகைகள் எல்லாமே நிறைய மரங்களுக்கு இடையே தான் இங்கே பயிராகுது. காட்டில் எப்படி மரங்களுக்கு இடையே புதரில் மற்ற இதுவும் இல்லை நமக்கான உணவு அந்த காலத்தில் கிடைச்சது, அது மாதிரி இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ தமிழ் நிலம் தமிழ் பண்ணை வந்து மொத்தம் எத்தனை ஏக்கர் நிலம்? இந்த நிலத்தை நீங்கள் வந்து திட்டமிடும் போது எப்படி இருந்தது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இது இன்னொன்று சொல்லணும்னா, இது ஒரு 15 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பண்ணை. இது நான் வந்து ரியல் எஸ்டேட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன் கூட, நான் ஒப்பந்தக்காரராக இருந்தேன், அது கூட நான் ரியல் எஸ்டேட்டும் பண்ணிகிட்டு இருந்து சொல்ல மனை போடுறதுக்காக வாங்கின இடம். ஐயா கிட்ட சொன்னால் இது மாதிரி இவ்வளோ இடம் இருக்குன்னு மனை போட போகிறேன், ஏன் அது மாதிரி விளை நிலங்களை வந்து விளை நிலங்களாக்குறேன், நல்ல விளைச்சல் காணலாம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் நான் அதுக்காகவே சரி இந்த மனை போடுற வாங்கின நிலத்தை இது மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு பண்ணையாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி பண்ணேன். இப்போ நீங்கள் வந்து இது அதாவது இது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய மாடலாட்டை இதை உருவாக்கியிருக்கீங்க. இதை பார்த்தா ஏன்னா இது ஒரு காட்டுக்குள்ளுக்கு, நம்ம வந்து இப்போ இருக்கிறது ஒரு காட்டுக்குள்ளுக்கு தான் இருக்கிறோம். இந்த இது இதை தொடர்பாக நீங்கள் வந்து இப்போ இதனுடைய வரவு அதாவது ஈல்டிங் என்ன என்னவா இருக்குங்கய்யா? ஈல்டிங்னு சொல்ல இப்போ வந்து எல்லாருமே கேட்பாங்க, மரம் நட்டுருக்கீங்க, மரங்கள் வந்து உடனே பலன் கொடுத்துடாது. இந்த முதல் நம்ம பண்ணை தொடங்கினா முதல் நாள்லேருந்தே நம்ம வேளாண்மை பண்ணலாம். நான் வந்து மரங்கள் நட்ட உடனே மரங்கள் வந்து உடனே மூடிடாது, நிலத்தை மரங்களோ பழமரங்களோ உடனே மூடிட ஒரு 4-5 ஆண்டு ஆகும், அது வந்து ஓரளவு நிலத்தை மூடுறதுக்கு. அது வரைக்கும் நம்ம வழக்கமான பயிர்களை பண்ணலாம். இங்கே பண்ணை வேர்கடலை போட்டோம், தர்பூசணி போட்டோம்,
காய்கறிகள்லாம் பண்ணிட்டு இருந்தோம், எல்லாமே பண்ண மரங்களை நட்டுக்கிட்டு இருந்தோம், பழமரங்களை நட்டுக்கிட்டு இருந்தோம், அது இடையில அதையும் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து நமக்கு வந்து தொடக்க காலத்துல இருந்து ஓரளவு வருமானம் கிடைச்சிது. அதுக்கப்புறம் பழமரங்கள் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு பிறகு பழமரங்கள் நல்ல அருமையா விளைச்சல் கொடுத்தது. இப்ப என்னால விற்க முடியாத அளவுக்கே காய்ச்சிது. இப்போ வந்து இப்போ மரங்கள் உயர்ந்து பெரிய அளவுல வந்துச்சு. இப்போ வந்து நம்ம தோட்டத்துல ஒரு 50-60 விழுக்காடு நிழல் ஆயிடுச்சு. வெயில் வந்து ஒரு 40% நிலத்துல தான் வெயிலே நிலம் கீழ் வரைக்கும் வர்றது. கீழ் வரைக்கும் வர்றது. அப்போ வந்து யோசிக்க சொல்ல, சரி இதுக்கான பயிரியான வந்து அது அது இந்த பழமரங்கள் மற்ற காய்கறிகளினுடைய விளைச்சல் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்து வெயில் குறைவு இல்லை. அப்போ இன்னும் பார்க்க சொல்ல இந்த நிழல் என்ன வரும்னு பார்க்க சொல்ல மிளகு நல்லா வந்து மிளகுக்கு வந்து ஒரு பகுதி வெயில் பகுதி நிழல் இருந்தால் போதும், டான்சிங் ஷேடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான சூழலில் இந்த மிளகு நல்லா வரும். நான் முயற்சி பண்ணேன், ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னே முயற்சி பண்ணேன். இப்போது காய்க்க தொடங்கியிருக்கு. நான் முயற்சி பண்ண இதில் அப்போ ஒரு 50 மரங்களில் மிளகு கொடி ஏற்றினேன். இப்போது 2-3 ஆண்டு அது காய்க்குது, அதனால் இப்போ நல்லாவே காய்க்குது. இப்போ வந்து நம்ம தோட்டத்தில் ஒரு 12,000 மரங்கள் இருக்குது. இப்போ ஒரு 5,000-6,000 மரங்களுக்கு நட்டாச்சு. இன்னும் ஒரு 1-2 ஆண்டுல எல்லா மரங்கள்லயும் மிளகு கொடி இருக்கும். இன்னும் ஒரு 3-4 ஆண்டுகள்ல என்னுடைய முகாமையான விளைச்சல் மிளகா இருக்கும். கூடவே மிளகு மட்டும் நம்ப கூடாது அப்படின்றதுக்காக நிறைய நான் இது இன்னும் என்னுடைய தேடல் பயணத்தை விடவே இல்லை. 15 ஆண்டுகளுக்கு முன்ன தொடங்கின பயணம் இன்னும் நான் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பண்ணைகளுக்கு போய் பாக்குறேன். பார்க்க சொல்ல இங்க வந்தவங்களும் நிறைய பார்வையாளர்கள் நிறைய வராங்க, நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குதுங்க. அப்புறம் சொல்ல வந்து நிறைய ஆலோசனை சொல்கிறாங்க இது பற்றி தெரிஞ்சவங்க. தொடர் இது இந்த இடத்துல ஏலக்காய் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் நிறைய இடத்துல போய் பார்த்தேன், ஏலக்காய் கண்டிப்பாக நம்ம இடத்துல வரும், ஏலக்காய் வரும். அப்புறம் காஃபி வருங்க, காஃபியும் வரும்னு சொன்னாங்க. நானும் நிறைய போய் பார்த்தேன், காஃபி இந்த சூழலில் காஃபியும் வரும். அப்புறம் இந்த வெண்ணிலான்னு சொல்லுவாங்க, அதுவும் வரும். இப்போ அதெல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மிளகு நட்டுட்டோம்னா மரம் இருக்கிற வரைக்கும் காய்ச்சி, ஏலக்காயும் நட்டுட்டோம்னா அது மட்டும் நம்ம இப்போ சில இதுக்குள்ள அகற்றின்னே இருக்கணும், அது காய்ச்சிக்கிட்டே இருக்கும். காஃபியும் அப்படிதான், ஒரு நீண்ட ஒரு 20 ஆண்டு கால பயிர் அப்படி இருக்கு சொல்ல. அது மாதிரி பயிர்கள் நட்டுட்டோம்னா நம்ம பெரிய அளவில் அந்த விளைச்சல் உணவு விளைச்சல் கிடைக்கும். அதுக்கு இல்லாம நம்ம ஏற்கனவே 10 ஆண்டு ஆயிடுச்சு பண்ணை தொடங்கி, 10 ஆண்டு நம்ம மரங்களுடையாகவே 10 ஆண்டு ஆயிடுச்சு. என்னுடைய இதுன்னா ஒரு குறைந்தது மரங்கள் வந்து 30 ஆண்டுக்கு பிறகுதான் மரங்கள் கிட்டவே போகணும். அப்போதான் அது ஒரு முதிர்ச்சி அடைஞ்சு தரமாக இருக்கும். அப்போ 30 ஆண்டு இருக்கு சொல்ல எனக்கு வந்து இன்னும் ஒரு 20 ஆண்டு போட்டு மிகப்பெரிய அளவில் அந்த 10,000 மரங்கள் 12,000 மரங்கள் மிகப்பெரிய அளவில் எனக்கு வருமானம் கொடுக்குது. இது வந்து பெரிய இதுவே இல்லை. அப்புறம் இன்னொரு வழியும் நான் இதுவும் பார்க்க சொல்ல, இதை ஏன் நம்ம பயன்படுத்தி வேற வகையில் பயன்படுத்தி கூடாது. இது இப்போ ஃபார்ம் ஸ்டேன்னு சொல்கிறாங்கல்ல, பண்ணை தங்கம், எக்கோ டூரிசம், அது மாதிரி இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்கோம், சுற்றி சாலை போட்டு மாட்டு வண்டியில் பயணம், இது மாதிரியான சின்ன சின்ன இதுவெல்லாம் கொண்டாந்து ஒரு 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 சூழல் சுற்றுலா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பண்ணையை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இந்த அளவுக்கு இது வளர்ந்துருக்குது. இந்த உணவு மட்டும் இது இல்லாமல் இதையும் இது ஏன்னா வந்து இங்கே வந்து பார்க்க வரவங்க இதை பார்த்தாங்கன்னா இன்னொரு பண்ணை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு ஒரு மனதில் ஆசை வரும், இது மாதிரி நம்ம ஏன் உருவாக்கக்கூடாதுன்னு. அது மாதிரி நடந்திருக்கு. இந்த பண்ணைக்கு வந்த பார்வையாளர்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் இந்த இது மாதிரி பண்ணைகளை உருவாக்கின்னு வராங்க. அதுக்கு நான் அவங்களுக்கு இந்த ஆலோசனை எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இன்னும் வந்து இது மாதிரி நான் நிறைய பேரை வரவழைச்சோம்னா பண்ணை சுற்றுலா மூலமா இது மாதிரி பண்ணைகள் தமிழ்நாடு முழுதும் ஏன் மற்ற பகுதிகளிலும் இது மாதிரி வரணும்னு ஆசை. என்னுடைய ஆசையே நம்ம பண்ணையை பார்த்து ஒரு 100 பேர் 100 பண்ணை இது மாதிரி உருவாகணும்னு சொல்லிட்டு அந்த ஆசை, அது கண்டிப்பாக நிறைவேறும். அதற்கான பணி தான் இந்த பண்ணை சுற்றுலா. இந்த பண்ணைக்குள்ளுக்கு இப்போதைக்கு வந்து நீங்கள் அதாவது நீண்ட கால வளர்ச்சி தரக்கூடிய மரங்கள் வச்சுருக்கீங்க, மொத்தம் இது எவ்வளோ மரங்கள் இருக்குது, என்ன வகையான மரங்களை நீங்கள் மெயினான சொல்ல அப்படின்னு பார்க்க சொல்ல, இந்த ஒரு வந்து வணிக மரங்கள் இருக்குது, கமர்ஷியல் ட்ரீஸ், இந்த டிம்பர் ட்ரீஸ் நம்ம வீட்டு பொருள்லாம் செய்யறதுக்காக ஃபர்னிச்சர் இதெல்லாம் செய்யறதுக்கான ஒரு 15-20 வகையான மரங்கள் இருக்கு. அது இல்லாமல் என்னோட ஆசை நம்ம தோட்டத்தில் ஒரு 1000 வகையான மரங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 300 வகையை தாண்டி இருக்கேன் என் தோட்டத்தில். தமிழ்நிலம் தமிழ் பண்ணை உணவு காடில் 300க்கு மேற்பட்ட வகையான மரங்கள் இருக்கு. மொத்த மரங்களுடைய எண்ணிக்கை 12,000, ஆனால் வகைகள் வந்து 300 இருக்கு. அதில் வந்து ஒரு 15-20 வகை
டிம்பருக்கு யூஸ் பண்ணுற டிம்பருக்கு பயன்பாட்டுக்கு வீட்டு பொருள் புதுவெல்லாம் பயன்பாட்டுக்கு இது பண்ணுற மரங்கள் அதுவும் அதுவே கிட்டத்தட்ட ஒரு 10,000 மரங்கள் இருக்கு. உங்களுக்கு தெரியும் மரங்கள் வந்து எல்லா பொருளும் வேறு விலை ஏறுனா இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிம்பர் என்னைக்கும் இறங்குனதே கிடையாது, அதற்கான தேவை நிறைய இருக்கு. இப்ப இந்தியா வந்து கிட்டத்தட்ட 2,00,000 கோடிக்கு வெளிநாட்டுகள்ல இருந்து மரங்களை இறக்குமதி பண்ணுது. அதனால மரங்களுக்கு தேவை நிறைய இருக்கு, அதற்கான விற்பனை வாய்ப்பு சிறப்பா இருக்குது, பிரகாசமா இருக்கு. இப்ப நீங்க வந்து ஈகோ டூரிசம்னு சொன்னீங்க இல்லையா, அந்த அந்த திட்டம் பத்தி கொஞ்சம் எனக்கு தெளிவா சொல்லுங்க பாப்போம். ஈகோ டூரிசம்னா இப்ப வந்து இங்க வந்து சுத்தி சாலை போட்டிருக்கோம், இந்த சாலையில மிதிவண்டியில பயணம் பண்ணலாம், மாட்டு வண்டியில பயணம் பண்ணலாம், பேட்டரி கார் முடியாதவங்க பேட்டரி கார்ல பயணம் பண்ணலாம், நடந்து போகலாம். இது மாதிரி இருக்கு. ஒரு 30 காட்டேஜ் இருக்கும், அதாவது நிலத்துக்கு மேல 12 உயரத்துல காட்டேஜ் இருக்கும். அந்த காட்டேஜ்ல தங்கலாம், ஒரு வாரமோ 10 நாளோ 2 நாளோ 3 நாள் அது மாதிரி தங்கலாம். இந்த வேளாண்மையை கத்துக்கலாம். இன்னொன்னு கேட்டா இங்க ஒரு 10 நாள் இருந்தாலே உங்க உடல் இப்ப ஒரு 2 மணி நேரம் இருந்தாலே மாற்றத்தை உணர்றதா இங்க வர பார்வையாளர்னு சொல்றாங்க. நான் பெரும்பாலும் இங்க பண்ணையில் தான் இருக்கேன், எனக்கு பெரிய அளவுல எந்த உடல் பாதிப்பும் வந்ததே கிடையாது. அதையும் வந்து பயன்படுத்திக்கலாம், உடல் நல்லா இது பண்ணுறது. இதுல வந்து செல்ல சின்ன சின்ன மருத்துவங்களையும் பண்ணலாம், இயற்கை மருத்துவங்கள், இந்த மண் குளியல் வாழை இலை குளியல், இது மாதிரி இந்த கிணத்துல குதிக்கிறது, நீச்சல் குளத்துல குதிக்கிறது, இது மாதிரியான சின்ன சின்ன இதுவெல்லாம் கொண்டாந்து ஒரு ஒரு மக்களுக்கு பயன்படுத்த, அதாவது இயற்கையை மீறாம ஒரு பொழுதுபோக்குங்களை இங்க கொண்டாடணுன்றதான் என்னுடைய இது. அது கொண்டு வந்து வருவோம். இப்ப மஞ்சள் போன்ற மரங்கள்லாம் நட்டுருக்கீங்க இல்லையா, மஞ்சள் கிழங்கு, கிழங்கு, ஆமா மஞ்சள் கிழங்கு, அப்புறம் கர்ணக்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைகள் நட்டுருக்கீங்களா? ஓரளவு வருது, வருது. அதுக்கு அது வந்து உங்களுக்கு அதாவது இவ்வளவு நிழல்லே அது வருதுங்கிறது ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயமா. வேற நீங்க புதுசா என்ன செய்யறீங்கய்யா? இப்பதான் அதுக்காக தான் இந்த இது பயன்பாட்டுக்கு வேற புதுசா கொண்டாடணும். மிளகு, காஃபி, ஏலக்காய் இதெல்லாம் கொண்டு. இப்ப இதுக்காக நீங்க வந்து இந்த அதாவது இது இது எத்தனை ஆண்டு உழைப்பு உங்களுடைய உழைப்புல இந்த தொடங்கி 12 ஆண்டாவது மரங்கள் நட்டு 10 ஆண்டு. ஆமா, இது இந்த ஆண்டுகள்ல நீங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு நேரத்தை இந்த பண்ணையுடைய? நான் 24 மணி நேரம் இங்கதான் இருக்கேன். நான் வெளியில நிகழ்ச்சிகளுக்கு மற்ற என்னுடைய மகள்கள் சென்னையில இருக்காங்க, அவங்கள பாக்குறது கூட நான் பெருசா போறது கிடையாது. என்ன பார்க்க அவங்க வந்துடுவாங்க, வார இறுதியில பெரும்பாலும் வந்துடுவாங்க. நான் பெருசா போறது இல்ல, இங்க பெரும 24 மணி நேரம் இருக்கிறேன். என்னுடைய பார்வையில தான் பண்ணை இருக்கு, பண்ணையினுடைய பார்வையில் நான் இருக்கேன். இவருடைய பண்ணை நிர்வாகம் பண்றதுல வந்து உங்களுக்கு ஆட்களுடைய தேவையை அது எப்படி பெரிய இது என்னன்னா, எல்லாரும் வந்து கேட்பாங்க இது எத்தனை பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஒரு பெரிய செய்தி சொல்லணும், என்னோட இன்னொன்னு செய்யறது இல்ல. ஐயா சொல்லுவாருல, விவசாயத்தை நம்ம பண்ண கூடாது, இயற்கையை பண்ண விட்டுருக்கோம். இப்ப வந்து எந்த இடுபொருளும் நாங்க கொடுக்கறது கிடையாது. கடந்த 7 ஆண்டா முதல்ல 5 ஆண்டுக்கு ஒரு 25 மாடு மாட்டு சாணம் கோமி எல்லாத்தையும் உள்ள விட்டு மண்ணை வளப்பட்டியாச்சு, மரங்கள் உயர்ந்துருது, மரங்களுடைய தழைகள் இலை சருகுகள் கொட்டுது. நீங்க காட்டு இப்ப இன்னொன்னு காடுதான் இது, காடுல யாரும் உரம் போடுறது கிடையாது, யாரும் நடுறது கிடையாது, இங்க நடுறோம் அவ்வளவுதான். காட்டுல யாரும் விதை போடுறது கிடையாது, கன்று நடுறது கிடையாது, தண்ணி பாய்ச்சறது கிடையாது, உரம் போடுறது கிடையாது, அறுவடை மட்டுமே காட்டுல நடுறோம். இங்க வந்து நடுறதுக்கு கூடுதலா இருக்கு, நாங்க நடுறோம் அறுவடை பண்றோம், வேற எந்த வேலையும் கிடையாதுங்க. தண்ணி கூட தேவைப்பட்டாதான், அதை இப்போ வந்து ஆண்டுக்கு ஒரு 10-15 முறை தான் தண்ணி பாய்ச்சறோம். இன்னும் ஒரு 4-5 ஆண்டுல அந்த வேலை கூட எங்களுக்கு இருக்காது, தண்ணி பாய்ச்சற வேலை கூட இருக்காது. உள்ளுக்கு ஒரு பண்ணைக்குட்டை நீங்க வச்சிருக்கீங்க? பண்ணைக்குட்டை இருக்கு, கிணறு இருக்கு. பண்ணைக்குட்டையில மீன் வளர்க்குறோம், கிணத்துக்கு அவசியமே இருக்காது இன்னும் ஒரு 4-5 ஆண்டுல. தண்ணி தேவையான தோட்டம் தண்ணி கேட்காது அந்த அளவுக்கு, அது அது தன மாத்தி காடா மாத்தின்னு வருது. இப்ப நீங்க ஆட்கள் தேவை கிடையாது. அப்ப இப்ப இந்த பண்ணை வந்ததுனால, இந்த 10 ஆண்டுகள்ல இந்த பண்ணை உருவானால, இதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து நிலத்தடி நீருடைய பொசிஷன் எப்படி என்னவா இருக்கு நீங்க பாக்குறீங்களா? அருமையா இருக்கு. இந்த பக்கத்துல கிணறு, ஒரு தண்ணியே ரொம்ப பற்றாக்குறை இருந்து, நாங்க இந்த மரங்கள் வந்ததாலையும் இந்த நாங்க பண்ணை குளம் 1 ஏக்கர்ல பண்ணை குளமே வெட்டியிருக்கோம் மழை நீர் சேகரிப்புக்கு. அதுவும் அந்த இதுவாலையும் மரங்கள், உங்களுக்கு தெரியும் மரங்கள் வந்து மரங்களுக்கு ஒரு தண்ணீர் தொட்டியை வச்சிருக்கோம்.
ஐயா அடிக்கடி சொல்லுவார், மரம் இருக்குதுன்னா அதுங்க ஒரு சம்பு வச்சிருக்கேன். ஏன்னா வந்து மரங்கள் வந்து தண்ணியை வழிஞ்சு போக விடாது, உள்ள அனுப்பும். ஏன்னா வேர்கள் மூலமா வேர்கள் காத்து இதெல்லாம் இருக்க போறதால தண்ணி எவ்வளவு கீழே போகுமோ போகும். அப்ப இங்க 10,000-12,000 மரங்கள் வந்து அவ்வளவு வேறும் தண்ணி எடுத்து கீழே சொல்லு. வட்டாரத்தில் கூட நிலத்தடி நீர் கண்டிப்பா உயர்ந்தது, உயர்ந்ததோட மட்டுமல்ல தண்ணீருடைய தரமும் நல்லா வந்து. நான் வந்து இங்க தொடங்க சொல்ல 450 TDS, இன்னைக்கு வந்து 200. அரசு எப்பாவது உங்களை பாத்துருக்காங்களா? உங்களுக்கு அரசு பெரிய அளவில் இல்லைனாலும் ஓரளவு சென்ற ஆண்டு செங்கற்பட்டு மாவட்டத்தில் இது சிறந்த பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருது மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுத்த விருது, ஒரு 15,000 ரூபாய் பரிசும் கொடுத்தாங்க. இது வந்து இதை வந்து என்ன காசை வந்து நான் என்னை வந்து பெருசா விளம்பரப்படுத்தினு கிடையாது. இந்த பண்ணைய மக்களிடம் கொண்டு சென்றா இது மாதிரி வாய்ப்புங்கிறவங்க நிறைய பேர் 200 ஏக்கர் வச்சுக்கிறேன், 100 ஏக்கர் வச்சுக்கிறேன், 50 ஏக்கர் வச்சுக்கிறேன், 20 ஏக்கர் வச்சுக்கிறேன், என்னன்னு பார்த்தா காலியா கிடக்குது. என்னன்னா அது ஒரு பெரிய பணமா பொருளா இன்வெஸ்ட்மெண்டா பாக்குறாங்க. அது வெறுமனே இருக்கு சொல்ல, இது மாதிரி என்ன இன்னும் அது பெரிய பல்கி பெருக்கும்ல பொருளாதாரம், அதை வந்து கொண்டு போனோம். இது மாதிரி மக்கள்கிட்ட எடுத்துமை காமிச்சா அவங்களுக்கு அந்த ஆர்வம் வரும். இதனுடைய பண பலன், மற்ற பலன், நம்மளுடைய உடல் நல பலன், இதெல்லாம் சொன்னோம்னா கண்டிப்பா மக்கள் ஏற்றுவாங்க. இது மாதிரி பண்ணைகள் தமிழ்நாடு முழுதும் 100,000 மேல வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ உங்களை வந்து தொழில்நுட்பம் வந்து இந்த தொழில்நுட்பம் இந்த பண்ணை தொழில்நுட்பம் வந்து புது மாதிரியா நீங்களே முயன்று உருவாக்கி இருக்கீங்க. இது வந்து நீங்க யாரையும் பார்த்து உருவாக்கல, அதாவது உங்களுடைய கருத்தியல் மாத்திரம் நீங்க வந்து அண்ணம்மாழ்வார்ட்ட கருத்தியலை வாங்கிக்கிட்டீங்க, மற்றபடி உங்களுடைய சுய உழைப்புல. அது இன்னொரு செய்தி சொன்னா, இது மாதிரி பண்ணை உருவாக்குறோம்னு சொன்ன போது அவர் போய் சில பண்ணைகளை போய் பாரியா, நிறைய போய் பயணம் பண்ணியா, பண்ணைகளை பாரியா அப்படின்னு சில பண்ணைகள் அவரே சொன்னார். இந்த பண்ணை போய் பாரு, அந்த பண்ணை போய் பாரு, பார்த்துட்டு வந்து ஐயா கிட்ட சொன்னாங்க எதுவும் சரிப்படலைங்க, அதுக்குதான் உன்னை போய் பார்க்க சொன்னேன், உன் மனதில் என்னப்படுது அதை செய்யாரு, என் மனதில் பட்டது செய்ய. அதான் அதைத்தான் சொல்றேன் நான் வந்து, அதாவது நீங்க வந்து ஒரு ஒரு மாடலை நீங்களே உருவாக்கிறீங்க, அதாவது உங்க மனம் வந்து இதை தகவமைக்குது, ஒரு 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 வடிவத்தை உருவாக்குது. இந்த வடிவம் வந்து நீங்க தவச்சது மாதிரியோ இல்ல அதை விட சிறப்பாவோ இப்ப வந்திருக்கதா எப்படி நீங்க கருதுறீங்க? இல்ல இல்ல, இதுதான் இப்ப வந்து இதுதான் என்னுடைய முதல் முயற்சி. இதுல வந்து நிறைய தவறுகள் பண்ணி இருக்கிறேன், இருக்கு தவறு. இப்போ வந்து புதிதா உருவாக்க சொல்ல இந்த தவறுகள் எல்லாம் இல்லாம பண்ணா இன்னும் நல்லா பண்ணலாம், விரைவா பண்ணலாம். ஒரு புது பண்ணையை உருவாக்க சொல்ல இதுல நான் பண்ண நான் எனக்கு நேரிட்ட தவறுகள், நான் எனக்கு நேரிட்ட இடர்பாடுகள் எல்லாமே இல்லாம இன்னொரு பண்ணையை உருவாக்கலாம். ஏன்னா வந்து நம்ம புதுசா பண்ணை உருவாக்க சொல்ல இதெல்லாம் இல்லாம பண்ணலாம். ஏன்னா இது நான் இது என்ன நினைக்கிறேன்னா உங்களுடைய மனம், இந்த மனம் சார்ந்து ஒரு 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 இந்த பூமிக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய நன்மையாட்டு இந்த விஷயம் நடக்குது. அதாவது பூமி வளம் காணுவோம் அப்படி இப்படின்னு நம்ம பேசுறத விட இது ஒரு பெரிய செயல் உருவாக்குது. ஆமா, இயற்கைக்கு நம்ம, அதாவது நம்ம தாத்தாக்கள் எல்லாம் எளிய வாழ்க்கை வாழ்ந்து இதை நம்ம கொடுத்துட்டு போனாங்க, நம்மளும் நம்ம பேரங்களுக்கு பின்னாடி வர பிறங்கடைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையே கொடுத்துட்டு போனோம், அதற்கான முயற்சி தான் இதை எல்லாரும் செய்யணும். ரொம்ப நன்றியா நீங்க இவ்வளவு நேரம் எங்கள்கிட்ட பேசினதுக்காக, மிக மிக மகிழ்ச்சி. உங்களுடைய பணிகள் சிறப்பாக வாழ்த்துக்கிறோம். நன்றி, நன்றி, மகிழ்ச்சி.